ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நான் வந்து பேரலல் சேனல் நான் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்க பேரலல் சேனல் வந்து 5th July ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் எப்போ நடந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 17th பிரேக் அவுட் ஆகியிருக்கு. பிரேக் அவுட் ஆன அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் வந்து கிரியேட் ஆச்சு. 17th or 18th ஒரு சேனல் க்ரியேட் ஆச்சு. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து புட் சைடில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த வாரம் பார்த்திங்கன்னா இப்போ 45,663 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த வாரம் வந்து இது வந்து மேலே போயிட்டு மேலே இருக்க சேனலுக்குள்ளே போய் ஜாயின் ஆகுமா, இல்லை கீழே போய் கீழே இருக்க சேனலில் ஜாயின் ஆகுமாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க சேனலில் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு ஆங்கர்ட் வியூ ஆப் யூஸ் பண்ணி நான் ஒரு ஜோன் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜோனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டு 26th அன்றைக்கி கிடச்சிது. பார்த்திங்கன்னா அழக ஃபால் ஆகிட்டே வந்தது. 26th அன்றைக்கி அழகாக அந்த ஜோனில் டச் பண்ண உடனே பவுன்ஸ் ஆகிடுச்சு. நான் தான் அந்த வீடியோலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டர், அந்த ஜோன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45,900 to 45,660 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த சேனலுக்குள்ளே போகிறத தடுக்கலாம். இந்த சேனலுக்குள்ளே போனோன்னா பேங்க் நிஃப்டி வந்து அரௌண்ட் 46,300 க்ராஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய ஹர்டில் அந்த ஆங்கர்ட் வியூவாப் இருக்கு இல்லையா, அந்த ஜோனை வந்து அது பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ இது அப்சைடு. இன்கேஸ் ஃபால் ஆச்சுன்னா நான் இங்கே ஒரு லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் க்ரீன் கலரில். அந்த லைன் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி அந்த லைனில் வந்து சப்போர்ட்டு இருந்துச்சு. இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனலில் ஃபால் ஆகும்போது இந்த லைனில் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு ரெண்டு சப்போர்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நல்லா பவுன்ஸ் ஆகிட்டு நியூ சேனல் க்ரியேட் ஆச்சு. ஸோ ஃபால் ஆச்சுன்னா இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லைன் வந்து 44,950 இருக்குது. பார்த்தீங்கன்னா 44,950 இருக்குது. இன்கேஸ் அந்த லைன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா தான் இந்த ஓல்டு சேனலுக்குள்ளே போகும். இந்த பழைய சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போகும். அந்த சேனல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் அது ஃபால் ஆகுதுன்னா அந்த சேனல் வந்து 44,500 வச்சுக்கலாம். அந்த 44,500 மேபி இந்த சேனலோட அப்பர் லைனில் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெக்கவரி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னா ஸோ இங்கே வந்து டச் பண்ணி பவுன்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் இதுக்கு இடையில நடந்து அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கலாம். அண்ட் ஒஸ்ட்டு கேஸில் தான் வந்து பிரேக் ஆகி இந்த சேனலுக்குள்ளே போய் இப்படி போக வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நான் வந்து 44,500 அது தான் வந்து இந்த சேனலோட அப்பர் எண்டில் இருக்குது. ஸோ அங்கே டச் பண்ணிவிட்டு அது மோஸ்ட்லி டச் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் கன்சல்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த இடத்துல, அதாவது இந்த சேனலோட மேலே இருக்கு இல்லையா, இந்த எஜ்ஜில் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கலாம். இது ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ இந்த லாங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சிபிஆர் அண்ட் நம்மளோட ஃபேவரட் செக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெவல்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வர வாரத்தோட சிபிஆரு. போன வாரத்தோட சிபிஆரோட பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட சிபிஆர் வந்து கொஞ்சம் நேரவாக இருக்குது, ரொம்ப கிடையாது. அதில் ஒரு 75% ஆச்சும் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மேலில் இருக்காலும் அசண்டிங் சிபிஆராக இருந்தாலும் ரொம்ப இதை எடுத்துக்க முடியாது. அசண்டிங் சிபிஆர் ஒரு ஓவர்லாப்பிங் சிபிஆராக வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பையிங் டூ மச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால மண்டே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலாம். பட் ஸ்டில் வந்து இது செல் ஆன் ரைஸ் செட்டப்பில் தான் இருக்குது. வீக்லி சிபிஆர் பார்க்கும்போது நம்ம டெய்லி சிபிஆரும் இதில் ஆட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து டெய்லி சிபிஆர். டெய்லி சிபிஆர் பார்த்திங்கன்னா நல்லா நேரவாக இருக்குது. நீங்கள் ஃப்ரைடேயோட சிபிஆரோட இப்போது டெய்லி சிபிஆர் பார்த்திங்கன்னா செம்ம நேரவாக இருந்திருக்கு. ஸோ மண்டே வந்து நல்ல ஒரு வால்டைல் மூவ் கொடுக்கும். ஸோ அது வந்து எய்தர் அப்சைடும் இருக்கலாம், டவுன் சைடும் இருக்கலாம்.
ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால அப்சைட் மொமெண்டம் கொடுக்கலாம். பட் எவ்வளோ தூரம் அது அப்சைட் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வீக்லி சிபிஆரை பார்க்கும்போது அது வந்து செல் ஆன் ரைஸ் செட்டப்பில் இருக்குது. ஸோ அப்சைடில் கொடுத்து சடனாக ஃபால் ஆனாலும் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து டவுன் சைடு பார்த்திங்கன்னா, அப்சைடு பார்த்திங்கன்னா 45,978 க்ராஸ் பண்ணி போனோம், அப்போது ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் இருக்கும். அது வந்து 46,200 வரைக்குமே கொண்டு போகும். டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் 45,389 அதை பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுனா, 390 பிரேக் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபர்தர் டவுன் கொண்டு போகும். அது வந்து 45,132 அது வரைக்கும்லாம் கூட கொண்டு போகலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், வீக்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சிபிஆர் ரெண்டுமே கிளப் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சிபிஆர் ரெண்டுமே பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர் வந்து டெய்லி சிபிஆருக்கு மேலே இருக்குது, ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், புல்லிஷ் கிராஸ் ஓவர் வந்து சிபிஆரில் நடந்திருக்கு. அதாவது வீக்லி சிபிஆரை டெய்லி சிபிஆர் வந்து கீழே இருந்து மேலே தட்டி போயிருக்கு. ஸோ பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரேலின்ட்டு. அது மாதிரி பேங்க் நிஃப்டி நல்லாவே ரேலியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே வர சிபிஆர் வந்து, அது மண்டே வர டெய்லி சிபிஆர் வந்து வீக்லி சிபிஆரை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. இங்கே பச்சை கலரில் இருக்கிறது வந்து டெய்லி சிபிஆர், மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து வீக்லி சிபிஆர். இது நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இந்த செட்டப் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே கட் பண்ணுறதும் இல்லாமல் அந்த டெய்லி சிபிஆர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேரோவாக இருக்குது. ஸோ மொமெண்டம் வந்து டவுன் சைடு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும், நான் க்ளோஸ் ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி டெய்லி சிபிஆருக்கு மேலே போகலாம், அதுக்கு மேலே வீக்லி சிபிஆர் இருக்கு இல்லையா. ஸோ வீக்லி சிபிஆரோட பாட்டமை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து டெய்லி சிபிஆரை உடைச்சி அதுக்கப்புறம் கீழே வந்து மோஸ்ட்லி 45,400 வரைக்கும் வரலாம் அப்படி நான் எதிர்பார்க்குறேன். அங்கே 45,400 வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஒஸ்ட்டு கேஸில் ஃபர்தர் டவுன் போச்சுன்னா அது வந்து 45,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. இது 45,400 ஆர் 45,000, ஸோ அது வரைக்கும் 45,000 ஆர் 45,150 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம் வச்சுக்கலேன். ஸோ ஒஸ்ட்டு கேஸில், ஸோ இதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது வீக்லி செட்டப் பார்க்கும்போது செல் அண்ட் ரைஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போனாலும் 46,000 வந்து தாண்டது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ 46,000 க்ராஸ் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து செல்லிங் வரலாம். செல்லிங் வந்து எய்தர் இந்த வீக்லி சிபிஆருக்குள்ளவே ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம், அதுக்கப்புறமா ஃபர்தர் டவுன் ஆர் அப்சைடு அதுவும் பார்க்கணும். இந்த வீக்கில் நடக்கிறது, அதாவது கீழே போயிட்டு ரெக்கவரி ஆனாலும் கூட 46,000 க்ராஸ் பண்ண முடியாமல் உள்ளே ஒரு கன்சல்டேஷன் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ எதுக்கு இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் ட்ரேடிங்க்கு. அதுக்காக தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து செக் பாயிண்ட் லைன்ஸு, செக் பாயிண்ட்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெட் லைன் வந்து பிரேக் டவுனுக்கான லைன், இந்த க்ரீன் லைன் வந்து பிரேக் அவுட்டுக்கான லைன். இது வீக்லி செக் பாயிண்ட் இது. ஸோ இப்போ பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா 45,385 கீழே பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 45,123, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 44,677. ஸோ அடுத்த டார்கெட் இது. அப்சைடில் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னா 46,000 தான், 46,050 தாண்டிச்சுன்னா பிரேக் அவுட் வச்சுக்கலாம். அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 46,256, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 46,700 ரவுண்ட் ஆஃப் வச்சுப்போமே 700. ஸோ இதுதான் வந்து வீக்லிக்கு. ஸோ நீங்கள் வீக்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது 46,025 அண்ட் டவுன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 45,400 வச்சுங்க, 45,400. ஸோ இது வந்து அப்சைடு அண்ட் டவுன் சைடுக்கு. இப்போ நம்ம டெய்லிக்கும் பார்த்துருவோம், அது மண்டே அன்னைக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி செக் பாயிண்ட்டு. ஸோ டெய்லி செக் பாயிண்ட்டில் பார்க்கும்போது பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா 45,868 மேலே பிரேக் அவுட்டு, பிரேக் டவுன் பார்த்திங்கன்னா
45,560 கீழே வந்து பிரேக் டவுன். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ டவுன் சைடு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 44,750 வரைக்கும் வருது, அப்சைடு மேக்ஸிமம் வந்து 46,600. ஸோ இதுதான் ஸோ இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன் பாயிண்ட் அண்ட் டார்கெட்ஸு. ஸோ மண்டே வந்து கொஞ்சம் நல்ல மூவ் இருக்கும், வால்டைல் மூவ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து நீங்கள் எல்லோருமே வந்து நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.